இந்த தடவை கூட நான் சொன்னேன், தொகுதி கொஞ்சம் மாற்றிக்கலான்னே, எங்கள் ஊருக்கு வாங்க, என்னுடைய தொகுதி திருத்தணிக்கு வந்துடுங்க, நீங்கள் நாமினேஷன் போடுறது கூட வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேண்ணே, எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார். எந்த ஊருக்கும் வரமாட்டேன், எந்த தொகுதியும் மாற்றேன், எத்தனை காலமாண்டாலும் இந்த தொகுதி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் கோசலை நாடு தமிழ்நாடு என்று சொன்னால் அயோத்தி நம்ம குளத்தூர் தொகுதி. தசரதனும் சூரிய பரம்பரையை சேர்ந்தவன், நம்முடைய தளபதியும் சூரிய வம்சத்தை சார்ந்தவர் தான். தசரதன் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், நம்முடைய தலைவரும் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்ய இருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கு சல்லி காசு கூட கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நம் இதயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தமிழகத்துடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். உலக அரசியல் வரலாற்றில் ஓராண்டுக்குள் 2.5 கோடி மக்களுக்கு பயனளித்த ஒரு சர்க்கார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஒரே சர்க்காராகத்தான் இருக்க முடியும். இந்த ஓராண்டு சாதனை என்பது இதோடு முடிவுறுவது அல்ல, மக்களுக்கு ஆற்றுகின்ற பணி தொடர்ந்து 5 ஆண்டு 5 ஆண்டு என்று இன்னொரு 1/2 நூற்றாண்டிற்கு இந்த இயக்கத்தை அசைத்து பார்க்கின்ற சக்தி தமிழகத்திலே யாருக்கும் இருக்காது. வண்ண கலையடகும் வற்றாத சிலையடகும் தம்பியரியின் படையடகும் கொண்ட தளபதியினுடைய தொகுதியிலே பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் தோள்கள் என்று சொல்லி கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் கொண்ட நம்முடைய தங்க தலைவருடைய தொகுதி இது. இந்த தொகுதியில் பேசுவது என்பது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. சேகர் பாபு எப்பொழுதுமே எதை செய்தாலும் சிறப்பாக செய்கிற ஒரு தூய தொண்டர். தன்னை எப்பொழுதுமே அவன் அமைச்சராகவே நினைத்தது கிடையாது, தன்னை ஒரு தூய தொண்டனாகவே நினைத்து தொண்டனோடு தொண்டனாக இருந்து அவர் நடத்துகிற நிகழ்ச்சி ஒவ்வொன்றிலேயும் கழக பொதுச் செயலாளர் பொதுவாக தேதி கொடுத்தார்னா அதிகம் போக மாட்டார். ஆனால் சேகர்பாபு நிகழ்ச்சிக்கு மட்டும் எதுக்குமே அவர் நின்றது கிடையாது. இன்றைக்கு கூட நான் வர்றதுக்கு லேட்டாச்சு, எனக்கு முன்னாடி அவர் ரெடியாக அவங்க வந்திருக்கார். அந்தளவுக்கு அவர் மீது பற்றும் பாசத்திற்கும் கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்கள். நண்பர்கள் எல்லாம் சொன்னதை போல் 1 ஆண்டு சாதனை, இந்த சாதனையை 100 ஆண்டு உட்கார்ந்து பேசலாம். அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரலாற்றை இந்த 1 ஆண்டுகளில் சாதனையை செய்து முடித்திருக்கிறார் நம்முடைய தங்க தலைவர் அவர்கள். இந்தியாவை மலைகள் இணைக்கின்றனவோ இல்லையோ, இந்தியாவை கடல்கள் இணைக்கின்றனவோ இல்லையோ, இந்தியாவை நதிகள் இணைக்கின்றனவோ இல்லையோ, இந்தியாவை காற்று இணைக்கின்றனவோ இல்லையோ, தளபதி அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டால் இந்தியாவை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் அண்ணாந்து பார்க்கிற, இந்தியாவிலே இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் சேகர்பாபு வந்து காட்பாடிக்கு வந்தார். அப்போது ஒரு செய்தியை சொன்னார், 1989 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது அமைச்சராக இருந்து கையொப்பம் விட்டவர் இங்கே இருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அந்த திட்டத்தை மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன் நம்ம 1989 போட்டோம் அந்த திட்டத்தை. அந்த திட்டத்தை இப்பொழுது இந்த ஆண்டு மத்திய உத்தரப்பிரதேசத்திலே இதை நிறைவேற்றுகிறாள் என்று சொன்னால், இந்தியா என்பது, தமிழகம் என்பது இந்தியாவுக்கு 50 ஆண்டுக்கு முன்பாகவே சிந்திக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏனென்றால் நம்முடைய இந்த தொகுதியிலே பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து 3 முறை குளத்தூர் தொகுதியில் தலைவர் நின்றார். இந்த தடவை கூட நான் சொன்னேன், தொகுதி கொஞ்சம் மாற்றிக்கலான்னே, எங்கள் ஊருக்கு வாங்க, என்னுடைய தொகுதி திருத்தணிக்கு வந்துடுங்க, நீங்கள் நாமினேஷன் போடுறது கூட வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேண்ணே, எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார். எந்த ஊருக்கும் வரமாட்டேன், எந்த தொகுதியும் மாற்றேன், எத்தனை காலம் ஆண்டாலும் இந்த தொகுதி தான். வருகிறப்படி ஒரு செய்தி படித்தேன், கோசல நாட்டிற்கு கம்பன் எழுதுகிறான், கோசல நாட்டுக்கு தலைநகரம் அயோத்தி. அந்த அயோத்தியினுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அவன் சொல்கிறான், தவம் செய்கிறவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தேவையை வேண்டி செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது அயோத்தியாகத்தான் இருக்கும். திருமகள் மகாலட்சுமி இருக்கிறாங்கள, அந்த மகாலட்சுமியினுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அயோத்தியாகத்தான் இருக்கும். திருமகள் நெற்றியில் மகாலட்சுமி நெற்றியினுடைய பொட்டு இருக்குது இல்லையா, அந்த பொட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் அது அயோத்தியாக தான் இருக்கும். இப்படின்னு பட்டியலிட்டு கொண்டே வருகிறான். அப்படித்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் கோசலை நாடு தமிழ்நாடு என்று சொன்னால் அயோத்தி நம்ம குளத்தூர் தொகுதி.
இந்த கொளத்தூர் தொகுதி தான் அத்தனை சிறப்புகளையும் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தான் அத்தனை சிறப்புகளும் உண்டு, அத்தனை பெருமைகளும் உங்களுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் தசரதனும் சூரிய வம் பரம்பரையை சேர்ந்தவன், நம்முடைய தளபதியும் சூரிய வம்சத்தை சார்ந்தவர் தான். தசரதன் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், நம்முடைய தலைவரும் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்ய இருக்கிறார்கள். 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்வதாக சொல்லுவார்கள். தசரதன் வேறு, தலைவர் மட்டும்தான் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உத்தம தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தொகுதியில் ஓராண்டு சாதனை இங்கே நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பட்டியலிட்டு கொண்டே இருந்தார்கள். எனக்கு அதில் இருக்கிற எத்தனையோ சாதனைகள் இருக்கு. அந்த சாதனைகள் எனக்கு தெரிந்தது ஒன்று தான் என்னுடைய மனதை அதிகம் என்னுடைய மனதை நெருடியது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். பொறுப்பேற்ற பொழுது அறிஞர் அண்ணா சொன்னார்கள், இனத்தின் பெயரால் ஒரு நாடு இருக்கிறது, மதத்தின் பெயரால் நாடு இருக்கிறது, வனத்தின் பெயரால் நாடு இருக்கிறது, வற்றாத நதியின் பெயரால் நாடு இருக்கிறது, ஒரு மொழியின் பெயரால் நாடு வேண்டாமா, தமிழ்நாடு என்று பெயரை வைக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சங்கரலிங்க நாடார் 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்தார்கள். ஆகவே இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் சொல்லுகிறார்கள். அறிஞர் அண்ணா எழுதுகிறார்கள், நான் எழுதுகிறேன் இந்த கோப்பியில் கையெழுத்து இடுகிறேன், காஞ்சிபுரம் என்று பெயரை அப்படி சொல்லி போட்டுனே வராரு. அந்த பெயரை சொல்லுகிற பொழுது அது என்ன எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அண்ணா எப்படி நினைச்சு பார்க்கிறாரு. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று பச்சை இங்கேல நான் கையெழுத்து போட்டேன், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றத்தை என்று சொல்லி அறிஞர் அண்ணா சொல்லுகிறார்கள். அந்த பெயர் மாற்றம் முடிந்து விடுகிறது, மொழி கொள்கை வருகிறது, இருமொழி கொள்கையும் கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, முடிஞ்சு போகுது. அப்பொழுது ஆங்கில பத்திரிகை ஒன்று எழுதுகிறான், த சன் ஹூ நேம்டு ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்கிறான், தாய்க்கு பெயர் சூட்டியவர் அறிஞர் அண்ணா என்று அற்புதமாக சொல்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார்கள். அப்போ இருமொழி கொள்கை வந்து கொண்டு வந்தார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள், செயல்படுத்தினார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தார்கள், அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், செயல்படுத்தினார்கள், முழுமையாக சென்றடையவில்லை. தலைவர் நம்முடைய தலைவரவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய தங்க தலைவரவர்கள் தளபதி அவர்கள் ஒரு கோப்பிலை கையெழுத்து விடுகிறார்கள். அந்த கையெழுத்து என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று சொல்லி அந்த கோப்பிலை கையெழுத்திடுகிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கு மட்டும்தான் வேலை என்று சொல்லி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் சொல்லாததை சொல்லி முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஓராண்டு சாதனை. அந்த சாதனை முடிஞ்ச போது எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பக்கத்து நாட்டிலே இருக்கிற அதிபர். அவர் என்னிடத்தில் தொலைபேசியிலே உங்கள் முதலமைச்சருக்கு சொல்லுங்கள், என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்ன பரவாயில்லை, நீங்களே தொலைபேசியில் பேசலாமேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், பேசுவார்களோ என்னவோ தெரியவில்லை, நான் ஒரு கடிதம் தருகிறேன், அந்த கடிதத்தை அவருக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லி, நான் அவரை அதிகம் நேசிக்கிறேன், உங்கள் முதல்வரை அதிகம் நேசிக்கிறேன், இப்படி இந்தியாவிலே எத்தனையோ முதல்வர்கள் இருக்கிறார்கள், நான் கிட்டத்தட்ட 121 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன், எத்தனையோ தலைவர்களை படித்திருக்கிறேன், ஆனால் உங்கள் முதலமைச்சரை போல் என்னால் வந்து சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை என்றார். அப்படி என்னங்க நீங்கள் புதுசாக எங்கள் முதலமைச்சரை கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னாங்கள், ஒரு 4 பாயிண்ட்டு தான் சொன்னார், உங்கள் முதலமைச்சரிடத்திலே விசுவலைசேஷன் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அவர் சொன்னார், உங்கள் முதலமைச்சரிடத்திலே விசுவலைசேஷன் இருக்கிறது, அதாவது தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. அதுக்கு அடுத்து சொன்னால் விஷன், தீர்க்க தரிசனம். அதற்கு மூணாவது ஒன்று சொன்னார், கிரியேட்டிவ் திங்கிங், ஆக்கப்பூர்வமான சிந்தனை. நான்காவதாக சொல்கிற இன்வென்டிவ் திங்கிங். இந்த நான்கும் இந்திய உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், அத்தனை தலைவர்களுக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும் 1 இருக்கும், ஆனால் உங்கள் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இந்த நான்கும் ஒரு சேர அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். பக்கத்து நாட்டிலே இருக்கிறவன், பக்கத்து தேசத்திலே இருக்கிறவர்கள் பாராட்டுகிறார்கள். இந்த சிந்தனை என்பதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு வரலாற்று திருப்பு முனையை தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சாதனைகள், அதில் மிகப்பெரிய சாதனை நம்ம சேகர்பாபு இந்த துறைக்கு போட்டு, அந்த துறை இருக்கிறதா இந்தியாவில் சுதந்திரம் பெற்று யாருக்குமே தெரியாது. அறநிலைத்துறை என்ற ஒரு துறையே இருப்பதாக யாருக்குமே தெரியாது. அதுக்கு அமைச்சராக கிட்டத்தட்ட 6-7 பேர் இருந்தாங்க, நம்ம பொதுச்செயலாளர் சொல்லுவார், 6-7 பேர் இருக்கிறாங்க, இது இருந்தார்கள், இதுவரையிலும் தெரியவில்லை. 2000 ஏக்கர் நிலம்,
அரசாங்கத்தினுடைய நிலம். கோயிலுக்கு போனால் எந்த கோயிலையும் விடுறதில்லை, ஒரு கோயிலும் விடுறதில்லை. ஒரு ஆன்மீக புரட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத தொண்டன் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். அந்த தொகுதியிலே தலைவர் அவர்கள் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள், அவர் செய்ய வேண்டிய சாதனைகள் பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் யாரும் சிந்திக்க முடியாத, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அந்த கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சரி 1000 ரூபாய் யாரால் பண்ண முடியும்? எந்த அரசாங்கம் இதுவரை செய்திருக்கிறது? நாம் கொடுக்குற பட்டியல் வேறு. ஆனால் இப்படிப்பட்ட பல்வேறு வகையான நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த உத்தம தலைவன், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசணும்னு தான் நினைப்பேன், பேச முடியாத போது. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு 4-5 ஜாம்பவன்ல இந்த ரெண்டு பேர் பெரிய ஜாம்பவான்கள், அதில் பேச முடியாது. இருந்தாலும் என்னுடைய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஓராண்டு நிறைவு நின்று கொண்டு பேசுகின்ற இடம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் நின்று வென்ற தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. 3வது முறையாக இந்த சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்றிருக்கின்றார். இந்த 3 முறையும் ஆட்சிக்கட்டிலே இருந்தபோதும் தேர்தலை சந்தித்தார் 1 முறை, ஆட்சிக்கட்டிலே இல்லாத போது 2 முறை தேர்தலை சந்தித்தார். இந்த 3 முறைகளும் வெளிப்படையாக ஒரு அமைச்சர் என்பது இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த மேடையிலே நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக கூறிக்கொள்கிறோம், வாக்காளர்களுக்கு சல்லி காசு கூட கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் நம் இதயமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தமிழகத்துடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். உழைப்பு, இடையறாத உழைப்பு. ஒரு கட்சியை நிர்வகிக்கின்ற பொறுப்பு இருந்த பொழுது அவர் பொருளாளராக இருந்தபோதும் உழைத்திருக்கின்றார், அவர் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக இருந்தபோதும் உழைத்திருக்கின்றார், அவர் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் செயல் தலைவராக இருந்தபோதும் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார், அவர் கழகத் தலைவராக நின்றபோதும் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார், முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கின்றார். இந்த தொடர் வரிசையை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த தொடர் வரிசையில் எப்படி 2011ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பணியாற்றினாரோ அதேபோல் தான் இன்று முதலமைச்சரான பிறகும் வீதி வீதியாக வந்து மக்களை சந்திக்கின்ற ஒரு தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். கடந்த உள்ளாட்சி மாமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு சுமார் இதுவரையில் 2.5 கோடி மக்கள் நேரடியாக இந்த ஆட்சியினால் பயன்பெற்றார்கள் என்றால் உலக அரசியல் வரலாற்றில் ஓராண்டுக்குள் 2.5 கோடி மக்களுக்கு பயனளித்த ஒரு சர்க்கார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஒரே சர்க்காராகத்தான் இருக்க முடியும். நம்மை பொறுத்தளவில் தொடர் தேர்தல்கள், அது 2016 தேர்தல் என்றாலும் சரி, நம்முடைய மாவட்டத்தில் 5 இடங்களில் உதயசூரியன் போட்டியிட்டது. 5 இடங்களிலும் உதயசூரியன் தகத்தகாயமாக மின்னி 2016ஆம் ஆண்டு 5 இடங்களையும் கைப்பற்றினோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி, நம் மாவட்டத்திற்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் வருவார்கள், 3 பேரும் வெற்றி பெற்ற ஒரு பெருமை நம்முடைய மாவட்டத்திற்கு உண்டு. அதை தொடர்ந்து நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய நம்முடைய மாவட்டம், 6லும் உதயசூரியன் நின்றது, மீண்டும் தகத்தகாயமாக உதயசூரியன் ஜொலித்தது. சமீபத்திலே நடைபெற்ற உள்ளாட்சி மாமன்ற தேர்தல், ஒட்டுமொத்தமாக 44 மாநகராட்சி வார்டுகளை கொண்ட நம்முடைய பகுதி, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிறுத்தப்பட்ட அனைத்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த 44 கூடுதலாக ஆர்கே நகர், ராயபுரம், பெரம்பூர் என்று எடுத்துக்கொண்டால் 63 வட்டங்கள். இந்த 63 வட்டங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே சார்ந்தவர் ஒருவர் தான் 120 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மற்ற இருக்கின்ற 62 வட்டங்களிலும் வெற்றி பெற்றதென்றால்
அது நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவருடைய உழைப்பு தான். இந்த உழைப்பை எப்படி பங்கிட்டு பார்ப்பதென்றால், புயல் என்றாலும் மழை என்றாலும், உயிர்கொல்லி நோயான கொரோனா என்றாலும், வீதிக்கு வந்து முதலில் ஆதரவு கரம் நீட்டி, வீதிக்கு வந்து முதலில் மக்களுக்கு அளப்பரியா பணிகளை செய்து, வீதிக்கு வந்து மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தலைவர் உண்டென்றால், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் உண்டென்றால், அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். சொல்லுவார்கள் உழைப்பு வீண் போகாதென்று. அந்த வகையில் உழைத்த உழைப்புத்தான் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சி பூரிப்பு. எதிரே கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற, மார்ச் மாதம் நடைபெற்ற 22 உள்ளாட்சி தேர்தலில் பல பேர் பெயர்களுக்கு பின்னால் படித்தவர்கள் வேண்டுமென்றால் படிப்பை போட்டுக் கொள்ளலாம், படிக்காத பல பேர் பெயருக்கு பின்னால் எதை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே 44 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் எம்சி என்று போடுகின்ற ஒரு தகுதி வந்ததென்றால், அது நம்முடைய கழக தலைவர் அவர்களுடைய பரிபூர்ண உழைப்பு, அயராத உழைப்பு. அந்த உழைப்பிற்கு ஈடு கொடுத்து அவர் ஒரு நாளைக்கு 19 மணி நேரம் பணியாற்றுகிறார் என்றால், நாம் ஒரு 12 மணி நேரமாவது பணியாற்ற வேண்டும் என்று இந்த ஓராண்டு சாதனை கூட்டத்திலே உறுதிமொழியை ஏற்க வேண்டும். இந்த ஓராண்டு சாதனை என்பது இதோடு முடிவுறுவது அல்ல. மக்களுக்கு ஆற்றுகின்ற பணி தொடர்ந்து 5 ஆண்டு 5 ஆண்டு என்று இன்னொரு அரை நூற்றாண்டிற்கு இந்த இயக்கத்தை அசைத்து பார்க்கின்ற சக்தி தமிழகத்திலே யாருக்கும் இருக்காது. அந்த வகையிலே இன்றைக்கு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மண்டலக்குழு தலைவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி மேலோங்குகிறது. இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டுமென்றால் இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசு என்பது கூட சிரமப்பட்டுத்தான் அனுப்ப வேண்டியது இருக்கின்றது. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் யாரை கை காட்டுகின்றாரோ அவரை நிச்சயம் இந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி காட்டுவோம் என்ற சூளுரையை மேற்கொள்ளுகின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்வோம். இந்த பெரு நிகழ்ச்சிக்கு 2 தமிழகத்தின் மிகப்பெரிய தவறாக எண்ணக்கூடாது வித்வான்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 5 பேச்சாளரை விரைவிட்டால் அதில் முதலிடம் பெறுகின்ற அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். உங்களோடு சேர்ந்து அவர் பேச்சை நானும் கேட்க இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்து, குறித்த நேரத்திற்குள் வர்ண பகவான் நம்மை நோக்கி வருவதற்குள் கூட்டத்தை நிறைவு செய்வோம். வாழ்க பெரியார், வாழ்க பேரிஞர் அண்ணா, வாழ்க முத்தமிழ் தலைவர் கலைஞர், வெல்க கழகத் தலைவர் தளபதி தொண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.